மனமே ஆண்டவரை போற்று, இனமும் ஆண்டவரை போற்று, மனமே ஆண்டவரை போற்று, இனமும் ஆண்டவரை போற்று. போற்றி துதிக்கிறது இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினப்பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லூக்கா 8:48 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். யார் இந்த பெண்? இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் மகளே என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்னால், 12 வருஷமாக பெரும் பாட்டினால், உதிரப்போக்கினால் அவள் மிகுந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுகிறது, மருத்துவர்களால் அநேக வேதனைகளை அவள் அனுபவித்தாளாம். இந்த மருத்துவரிடத்திலிருந்து இன்னொரு மருத்துவர், அவங்க சொன்னது சரியில்லை என்று இன்னொரு மருத்துவர், இந்த மருத்துவம் கேட்கவில்லை என்று இன்னொரு மருத்துவரிடத்தில் மாறி மாறி போய் போய் அந்த மருத்துவர்களிடத்தில் பணம் செலவழித்தும், அந்த மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகளை உட்கொண்டு பக்க விளைவுகளால் பாதிக்கப்பட்டும், மருத்துவர்களால் வேதனை அனுபவ ஒரு மகள். அவ்வளவு பாடுகள் நடுவில் வேதனையோடு கூட அவள் இயேசுவின் வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு அவள் வந்தாள். இயேசு செய்த அற்புதங்கள் அநேகவற்றை அவள் கேள்விப்பட்டதினால் அவளுக்குள் ஒரு விசுவாசம் வந்தது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் யாரையும் தொடக்கூடாது, அவர்கள் தீட்டானவர்கள் என்று விலக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள், ஒதுக்கமான ஒரு இடத்தில் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் கூட்டத்தில் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே, எப்படி போய் நான் அவரை தொடுவது, தொட்டால் தெரிந்து விடுமே என்று சொல்லி மிகுந்த தயக்கத்தோடே
நான் சுகமாக வேண்டுமானால் அவரின் வஸ்திரத்தையாவது நான் தொட்டால் போதும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் தொட்டுவிட்டாள். இவ்வளோ பெரிய கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டதை ஆண்டவர் கண்டுபிடித்து விட்டார். யாரோ ஒருவர் என்னை தொட்டது உண்டு என்று நின்று அவர் கேட்டவுடனே சூழ்ந்திருந்த எல்லா சீஷர்களும் இவ்வளோ பெரிய கூட்டத்தில் அருகில் அருகில் ஒருவர் ஒருவர் இடித்து கொண்டு வரும்போது உம்மை தொட்டவர் யார் என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும், உம்மை எப்படி தொட்டவர் தனியாக இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க முடியும் என்று சீஷர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்குத்தான் தெரியும், இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டேன் என்று. ஆனால் அவளுக்கு இப்பொழுது பயம் வந்துவிட்டது. ஐயோ, நாம் இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு அவரை தொட்டதை அவர் கண்டுபிடித்து விட்டாரே, என்ன நடக்கப் போகிறதோ? ஏனென்றால் அவர்கள் தீட்டானவர்கள், தொட்டால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்றெல்லாம் அந்த காலங்களில் இருந்தது. இப்பொழுது எனக்கு ஒரு பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறதே, நான் எப்படி வாழப்போகிறேன் என்று சொல்லி ஒரு பயத்தோடு கூட அவள் நின்று கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் ஒரு குரல் கேட்கிறது, மகளே என்று கூப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசுவின் குரல், நீதான் என்னை தொட்டாய் என்று எனக்கு தெரியும். இவ்வளவு திரளான கூட்டத்தின் நடுவிலும் என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உன்னை நான் அறிந்திருக்கிறேன். நீதான் உன்னுடைய சுகத்துக்காக தொட்டிருக்கிறாய். திடன்கொள், சமாதானத்தோடு போ. நான் உன்னை எந்த தண்டனையும் கொடுக்க போவதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதில்லை. நீ சுகத்தோடும் சமாதானத்தோடும் போ என்று சொல்லி அந்த மகளை அந்த சுகமாக்கினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உடனே அவளுடைய சரீரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அவள் இத்தனை வருஷம் அனுபவித்த அந்த கொடுமை, அந்த வியாதியின் வேதனை அந்த சரீரத்தை விட்டு நீங்கி போனதை அந்த சரீரத்தில் அவள் உணர்ந்தாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் நமக்கு அப்படிப்பட்ட வியாதிகளை சுகமாக்கி நமக்கு நன்மைகளை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கொடும் வியாதி, உயிர்கொல்லி நோய் என்று பயப்படாதிருங்கள், இயேசு உங்களை குணமாக்குவார். மகளே, நீ பயப்படாதே, நீ திடன்கொள், நான் உன்னை குணமாக்கட்டும் என்று சொல்லி இயேசு நம்முடைய எந்த பலவீனமாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் நம்மை தொட்டு சுகமாக்க இன்றைக்கும் அவர் ஜீவனோடு கூட இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்குமா இருந்தால், நம் விசுவாசிக்க கூடுமா இருந்தால் நிச்சயமாக தேவனால் செய்ய முடியும். நாம் இப்பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். மகளே, திடன்கொள், பயப்படாதே, சமாதானத்தோடே போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அந்த 12 வருஷமாக வியாதியின் கொடூரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு அந்த நேரமே ஒரு தெய்வீக தொடுதல், ஒரு சுகம் உண்டாகும்படியாக அற்புதம் செய்தவர். இப்பொழுதும் எங்களோடு கூட இணைந்து நானும் பல வருடமாக இந்த விதமான பலவீனத்தில் வியாதியில் போராடுகிறேன். ஆண்டவரே, என்னையும் நீர் தொட்டு சுகமாக்கும் என்று சொல்லி உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தையோ அல்லது உம்முடைய மனதையோ உம்முடைய இருதயத்தையோ அவர்கள் தொடுகிறார்கள் என்றால், அவர்கள் விசுவாசத்தினால் உம்மை கவர்ந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்களை சுகமாக்கவுமால் கூடும். ஆண்டவரே, இப்பொழுதே அந்த கொடிய வியாதியாக இருந்தாலும் உயிர்கொல்லி நோயாக இருந்தால் அது அவர்கள் சரீரத்தை விட்டு நீங்கி போகிறது, ஆரோக்கியம் அவர்களுக்கு வருகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை வீடுகளுக்குள் அவர்கள் சரீரத்தில் உண்டாவதாக, தெய்வீகமான ஆரோக்கியத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.